ஹே காய்ஸ், உதய பாரதி. ஜூன் 14ஆம் தேதி நம்ம இந்தியாவில் வந்துட்டு யூனியன் கேபினெட்டில் இந்த யூத்துக்காக ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு பேர் தான் வந்து அக்னிபாத். இந்த அக்னிபாத்ன்ற ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இது ஆக்சுவலாக என்ன ஸ்கீம்னா, ஆர்மியில் சேர்றதுக்கான ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவில், அதாவது நார்த் இந்தியா சைடில் வந்து பயங்கரமான ஒரு கலவரம் வெடிச்சிருக்குது. எக்கச்சக்க ப்ரொட்டஸ்ட், எந்த சைடில் திரும்பினாலும் ப்ரொட்டஸ்ட். யூபி, பீகார், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வெடிச்சிருக்கு. எக்கச்சக்க மக்கள் வந்து இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு குவெரிஸ்க்குமே வந்து. ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் வரும்போது இதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ மக்கள் சைடில் வந்து இதில் மைனஸ் தான் அதிகமாக இருக்குதோ அப்படின்ற ஒரு பயத்தில் பல பேருமே வந்து ரோட்டில் இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் எதனாலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ராணுவத்துல ஒருத்தவங்க சேர்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த பென்ஷன் பெனிஃபிட்டும் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெனிஃபிட், அதாவது அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பல பெனிஃபிட்ஸ்கள் இருக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வச்சு பல குடும்பங்கள் இப்போவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து ஆர்மியில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் எவ்ரி இயர் வந்து ஒரு 80,000 பேர் கிட்ட வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சொல்றாங்க. 40-80 கிட்ட வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல புதுசா வந்து இந்த அக்னிபாத் வீரர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் என்ன, இதோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, இது எல்லாத்தை பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த அக்னிபாத் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்னிபாதை, அதாவது நெருப்பு வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நெருப்பு வீரர்கள் எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூத் கிட்டேருந்து தான் வரும்னு சொல்லி யூத்துக்காக இந்த ஸ்கீமை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த அக்னிபாத் ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிட்டிஸ் பற்றி சொல்ல, பட் மினிமம் குவாலிட்டிஸாக நம்ம ஆர்மியில் சேரணும் அப்படின்னாலே வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்குமே வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேருமே கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஆர்மியில் சேரணும்னு ஆசைப்பட்டா, தகுதியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் வந்து இந்த அக்னிபாத் அப்படின்ற ஸ்கீமில் வந்து சேர முடியும், ஆர்மியில் வந்து சேர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களோட ஒர்க் டென்யூர் எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒருத்தர் ஆர்மியில் சேர்ந்தாங்க அப்படின்னா 15 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கும். பட் இந்த அக்னிபாத்தில் வந்து நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து சேர்றோம் அப்படின்னா வந்து 4 இயர்ஸ் தான் வந்து சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை, இதுக்கு ஒரு சேலரி ஸ்ட்ரக்சருமே கொடுத்துருக்குறாங்க. அந்த சேலரி ஸ்ட்ரக்சரை பற்றி இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஆரம்ப வருஷத்தில் உங்களோட ஓவரால் சேலரி வந்து 30,000 சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து உங்கள் கைக்கு 30,000 வரும்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கேட்ச் இருக்குது. இதில் 30%, அதாவது 9,000 ரூபாய் வந்து சேவா நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் நிதி உங்களுக்காகவே வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எப்படி நம்மளோட இந்த PF வந்து போகுது, மாதம் மாதம் 1,800 அந்த மாதிரி வந்து மினிமம் வந்து நம்மளிருந்து போகும், நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதை கவர்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களதுலேருந்து, அதாவது இந்த ஆர்மி இந்த அக்னிபாத் இதில் சேர்ற வீரர்களோட சேலரியில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 30,000 உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா வந்து 21,000 உங்களோட ஆன் ஹேண்ட் சேலரியாக வரும், மீதி 9,000 வந்து இந்த சேவா நிதிக்கு கான்ட்ரிபியூஷனாக போகும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட், நீங்கள் எப்படி வந்து 9,000 அதில் போடுறீங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட்டும் உங்களுக்காக அதில் வந்து 9,000 போடுவாங்க. ஸோ எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே இருக்கும். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அக்யூமுலேட் ஆகும் சொல்கிறாங்க. சேலரியுமே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் 30,000 சொல்கிறாங்களா, நெக்ஸ்ட் இயர் வந்து 33,000, அதுக்கப்புறம் 37,000, லாஸ்ட் 40,000 வரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 30% நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் கட் பண்ணிக்கணும் இந்த சேவா நிதிக்காக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் உதயா, இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 4 வருஷம் கழித்து உங்களுக்கு யூஸ்வலாக வர சேலரி மட்டும் இல்லாமல் இந்த சேவா நிதியில் வந்து டோட்டலாக 11 லேக்ஸுக்கு மேலே சேர்ந்துருக்கும். ஸோ இந்த 11 லேக்ஸை வந்து உங்கள் கையில் அப்படியே கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இந்த சேவா நிதிக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸ் லயபிலிட்டியுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அந்த என்டையர் அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 வருஷம் தானே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்மியிலே சேர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த என்டையராக ஒரு பேட்சில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 25% வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 25% நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நீங்கள் இந்தியன் ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த அக்னிபாத் இப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் ஆர்மி வந்து வேர்ல்டுலேயே 4th பெஸ்ட் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆர்மி வந்து நம்ம 1947 இப்போ வரைக்கும் பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் எத்தனையோ கான்ஃபிளிக்ஸில் நம்ம வந்து பயங்கரமாக வின்னும் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வீரர்களை கொண்ட இந்தியன் ஆர்மியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து இதில் இந்தியன் யூத்ஸ்மே இருக்கணும், அதாவது இந்த நெருப்பு வீரர்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து மினிஸ்டர் சைடில் எக்கச்சக்க பேருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து எதுக்காக இப்போ இவ்வளோ தகராறுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ 4 வருஷம் கழித்து இப்போ நீங்கள் வந்து இந்த அக்னிபாத்லேருந்து நீங்கள் அந்த 25% பேட்சில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கே இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து பல மக்களுமே என்ன அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா எல்லா இடத்துலையுமே என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதாவது இந்த சர்வீஸ் நாங்கள் 4 வருஷமும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனோட எல்லா பர்க்ஸுமே வந்து எங்களுக்கு கிடைக்காத போகுது அண்ட் இது மட்டும் இல்லை ஒரு வேலை இல்லா திண்டாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்டு வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக ஒருத்தவங்க வந்து இந்த ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வராங்க அப்படின்னா ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணவங்க வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கும். பல பேருமே வந்து இந்த ஏடிஎம்ல ஒர்க் பண்ணுறது, வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் கூட சில பேர்கள் வந்து எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து ஒரு 21 வயசு ஆள்கிட்ட வந்து ஒரு பையன் கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துட்டா எடுத்தவொடனே அவன் வாழ்க்கையில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருமே அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் இப்போ பல பேருமே இறங்கி அங்கே வந்து சண்டை போட்டுருக்காங்க. இது எதனால் நார்த் இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இந்த பர்டிகுலர் பிளேசஸ்லேருந்து தான் ரொம்பவே அதிகமாக வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இவங்களோட ஃபேமிலிஸ்லேருந்து தான் வந்து நிறைய பேர் ஆர்மியில் வந்து சேர்ந்துருக்குறாங்க இந்தியன் ஆர்மியில். பட் இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேயுமே வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. இப்போ இந்த ஆர்மி இந்த அக்னிபாத் டீம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அண்ட் இது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த டிசிப்ளின் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கற்றுக் கொடுப்போம். ஃபிட்னஸ் இந்த 4 வருஷத்தில் வந்து அவங்களோட என்டையர் லைஃபையே நாங்கள் வந்து ஷேப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் வெளியில் வந்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து பல தகராறுகள் நடந்தது. சப்போஸ் நாங்கள் வெளியில் வந்தால் எந்த வேலையுமே இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுக்குமே இன்னொரு ஒரு விஷயமே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பமாக அதாவது எடுத்தோடனே ஒரு 17.5 ஏஜில் வந்து ஜாயின் பண்ணுறவன் வந்து ஒரு 22 இயர்ஸில் வெளியில் வரான் அப்படின்னா வந்து அப்போவே அவன் கையில் 11.75 லேக்ஸ் கிட்ட வந்து இருக்குது. பிகாஸ் இந்த சேவா நிதியிலேருந்து வரும் அண்ட் அவனோட சேலரியுமே இருக்கும். இதை வச்சு அவனால் வந்து அவனோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், சப்போஸ் உதயா இந்த மாதிரி வந்து இந்த 4 வருஷத்தில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன காம்பன்சேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான அக்னிபாத் வீரர்களுக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சப்போஸ் 4 வருஷம் டென்யூரில் வந்து அவங்க எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இறந்துட்டாங்க, சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து 48 லட்சம் செட்டில்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து 46,000 பேரை ரெக்ரூட் பண்ணுறதா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு எக்ஸப்ஷனையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு வேவர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷமாக வந்து இந்த மாதிரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே பண்ணாததுனால இந்த வருஷம் வந்து இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு தரணும், சப்போஸ் இந்த ஏஜ் தாண்டி போனவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி வந்து 23 வயசு வரைக்கும் இருக்கணும். அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து 17.5 to 21 ஏஜ் சொன்னேன், பட் இந்த வருஷம் மட்டும் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் 23 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த அக்னிபாத் வீரர்கள் லிஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணலாம், வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுல ஒரே ஒரு கேட்ச் தான், என்னன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு பென்ஷனோ இல்லை இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனோட பர்க்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை தவிர இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பல பேருமே வந்து கமெண்ட் பண்றாங்க. அண்ட் இதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து பல தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்டும் பண்றாங்க. இல்லை இது வந்து இந்த அக்னிபாத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியா நெருப்புக்கு மேல நடக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பல பேர்கள் சொல்றதை வந்து பார்க்க முடியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க மக்களே. நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா, அக்னிபாத்னா என்ன, அக்னிபாத் வீரர்கள்னா யாரு, எதனால இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இந்தியாவுக்கு வந்து உருவெடுக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணதுங்களும் கிளிக் பண்ணிருங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் உதய பாரதி சைனிங் அவுட், சியர்ஸ், பை பை.